ஸோ கைஸ், வாரிசு படத்தை பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் ட்ரோல் பண்ணாங்க, சீரியல் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வச்சாங்க. அது எல்லாத்தையுமே அடித்து தூக்கிட்டு பார்த்தோம்னா வாரிசு படம் தேட்டரில் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஷோ பை ஷோ பார்த்தோம்னா ஃபேன்ஸு ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமாக படத்தை தூக்கி கொண்டாடுறாங்க. ஒரு படம் லேடிஸ்க்கும் கிட்ஸுக்கும் பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த படம் ஹிட்டு தான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிளாக வாரிசு படம் அமைஞ்சிருச்சு. தியேட்டரு ஸ்க்ரீன்ஸு அப்படின்னு எல்லாமே பார்த்தோம்னா செகண்ட் டேலேருந்து வாரிசு படத்துக்கு இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கலெக்ஷன் பார்த்தோம்னா வாரிசு படம் தாறுமாறாக பண்ணிகிட்ருக்கு. இப்போ அந்த வகையில் நம்ம எல்லாருமே மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்ருக்குற ஒரு கலெக்ஷன் அப்படின்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வாரிசு திரைப்படம் 100 crore க்ராஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிற தகவல் பார்த்தோம்னா வெளியே வந்துருச்சு. இது வந்து நேற்றுருந்தே போயிட்டு தான் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா எல்லாருமே அதை வந்து அதிகமாக ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நியூஸ் இப்போ வெளியே வந்ததுலேருந்து தளபதி ஃபேன்ஸ் செம்ம ஹாப்பியில் இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வாரிசு பார்த்தோம்னா 100 crore கலெக்ஷன் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை பற்றி ஆஃபீஸ்லாம் ஒரு ட்வீட் வந்து லலித்குமார் அவர்கள் போஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் சொன்னால் அப்படின்னா நம்ம இன்னும் ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 100 crore கலெக்ஷன் பண்ணிடுச்சு அப்படிங்கும் போதே தெரிஞ்சிருச்சு தியேட்டர் ஓனர்ஸ்க்கு பார்த்தோம்னா எந்த ஒரு நஷ்டம் இல்லாமல் ஷேர் படம் கொடுத்துருச்சு அப்படின்னு. இதுதான் பார்த்தோம்னா தளபதியும் எதிர்பார்க்குறாரு. தன்னோட படங்கள் மூலமாக யாருக்கும் எந்த ஒரு நஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான் தளபதி. இப்போ 100 crore கலெக்ஷன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஷேர் பார்த்தோம்னா எல்லா தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றின ஒரு ஆஃபீஸில் அப்டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். லலித்குமாரில் வந்து கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா டிஎன் ரைட்ஸை பார்த்தோம்னா அவர் தானே வாங்கியிருந்தார். அவர் ஆஃபீஸில் கொடுத்துட்டா இன்னும் பார்த்தோம்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம். படம் ஃப்ளாப்பு தான், சீரியல் மாதிரி இருக்குது அப்படின்னு எக்கச்சக்கமான நெகட்டிவான ரிவ்யூஸ் வந்தாலும் கூட அது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு பார்த்தோம்னா வாரிசு படம் நின்று பேசுது. இன்னும் வேர்ல்டு வைட் கலெக்ஷனில் இன்னும் எந்த மாதிரியான சாதனைகளை வாரிசு பண்ண போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ டிஎனில் வாரிசு 100 crore கலெக்ஷன் பண்ணிடுச்சு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இது ஆஃபீஸில் கன்ஃபார்மாக நியூஸ் வந்து வெளியே வரும் அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.